எப்பவுமே வந்து உள்ள வந்து ஃபோக்கஸ் வந்து உள்ள தான். எங்க ஒதுக்கிறோமோ அங்க இருக்கிறது வந்து சர்வ சகஜமாயிடும். ஏன் உள்ளுன்னு சொல்றோம்னா, நனவு நிலையில நம்ம வந்து உடம்பாதான் வந்து விவகரிக்கிறோம். விவகார உலகம் ஆழ்ந்த உறக்க பரமார்த்த உலகம், பரமார்த்த நிலை, ஆழ்ந்த உறக்கம் பரமார்த்த நிலை, சுரூப நிலை, இது விவகார நிலை. விவகாரத்துக்கு பீரிட்டுக்கிட்டு வருது, அதை கொண்டு வர்றது வந்து நான்பாவம். நான்பாவமே விவகாரமயமா இருக்கு. உயிரா தான் தன்னை கருதி அதுக்குண்டான உணர்ச்சிகளை கொண்டாடிக்கிட்டே இருக்கிறது பேர் வந்து நனவு நிலை. உயிர் வாழ்க்கையாக பிறந்து பிறந்து பிறந்து, அதாவது உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்குங்க, அதுல தொடர்ந்து நம்ம நீடிச்ச உயிர் போல ஒரு பாவனை இருந்துகிட்டு, அதை வந்து நம்ம வந்து நுட்பமாக ஆராய்கின்றோம். விசாரம்ன்றது என்ன? உள்ள நிக்கிறது, உள்ள நிக்கிறதுன்னா என்ன? அடிப்படையில இந்த நாளங்கள்ல ஓடுற ரத்தம் முதற்கொண்டு நானான்ற ஒரு பார்வை மாதிரி உடம்பு பிரியுது. உடம்போட விவகார உலகமே பிரியுது. பிரியுதுன்னா என்ன? அந்நியத்துக்கு இருப்பு இல்லாம வந்து விழுது, விழுது, சொரூபம் நிக்குது, வெறும் சொரூபம் நிக்குது. இதுதான் ஆக்சுவலா வந்து இதுவே பேச்சு மூச்சு அடக்கி கொண்டுள்ளே ஆழ்ந்தறிய வேண்டும் மரி. எழும்பும் அகந்தை எழுமிடத்தை நீரில் விழுந்த பொருள் காண வேண்டி முழுகுதல் போல் கூர்ந்த மதியால் பேச்சு மூச்சு அடக்கி கொண்டுள்ளே ஆழ்ந்தறிய வேண்டும் மரி. கூர்ந்த மதியால் எழும்பும் அகந்தை எழும் இடத்தை பார்த்தோம்னா அகந்தை இல்லை, கஷ்டம் கிடையாது. கஷ்டம் சுலபம் இந்த வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஜென்டிலான ஒரு பார்வை. திரையில தெரிகிற பிரதிபிம்பமாவே நம்ம வந்து ஆராய்ச்சி செய்ய முற்படுறோம். நம்ம இங்க இருக்க மாதிரி பொசிஷன் எடுத்துக்கிறோம், புரியுதுங்களா? பிரதிபலிக்கப்பட்ட பிரதிபிம்பமா பொசிஷன் எடுத்துக்கிறோங்க. இதுக்குள்ளே இந்த ஆராய்ச்சி செய்யறவனா கூட கிடையாது, உதிக்கிற இடமே. நீங்க வந்து இப்போ கண்ணை மூடி பண்ணாலும் சரி, கண்ணை திறந்துன்னு பண்ணாலும் சரி, உடம்புக்குள்ள பண்ற மாதிரியா இருக்கிற பாவனையிலேருந்து ஆரம்பிக்கிறதே வந்து பிரதிபிம்ப லெவல்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி. பிரதிபலிக்கப்பட்ட பிரதிபிம்பம், அதுக்கு வந்து ஒரு தளம் கிடையாது. உங்க பார்வை எப்பவுமே வந்து புத்தி பார்வை தான் எல்லா பார்வையுமா மாறிக்கிட்டு இருக்கு, புரியுதுங்களா? புத்தி பார்வைன்னா என்ன? ஆன்ம பார்வை தான் அது, ஆக்சுவலா ஆன்ம பார்வை. ஆக்சுவலா நான் வந்து புறம்பொருள் சொருவோம், சரு 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 சருன்னு வேற எதுவும் வராத அளவுக்கு வந்து அந்த இடத்துல தெளிவு மயமாக ஓயாமல் இருந்துகிட்டு இருக்கணும், சகஜமா இருந்துகிட்டு இருக்கணும். திருப்பி கற்பனை, சி சகஜத்தன்மையை கெடுப்பது எது? எண்ணெய் ஓட்டுறது. சருன்னு ஒரு எண்ணம் வந்ததுன்னா அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்றோம், நிறைய எண்ணங்களை கூட்டுக்கிட்டு யோசனைக்கு ஆழப்படுறோம், ஒதுங்குறோம். யோசிப்பவனாக ஒதுங்கும் போதே நீங்க வந்து எதையோ தீவிரமா ஆராய முற்படுறீங்க. தனியே ஆராயறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒட்டு மொத்தமா எல்லாமே போய், எல்லாத்துக்கும் இருப்பு கிடையாது, எல்லாம்ன்ற வார்த்தையே கிடையாது, எல்லாம்ன்ற வார்த்தையே கிடையாதுங்க. பார்த்துட்டு இருக்கீங்களே, இதுல எது டெப்ளை ஆச்சுனாலும் அதுக்கு பின்னாடி பார்ப்பவன் இல்லை, அனுபவிப்பவன் இல்லை. அந்த பார்வையை அனுபவித்து பார்ப்பவன் அல்ல. இதெல்லாம் இந்த உலகம் சம்பந்தப்பட்டது, பொய் சம்பந்தப்பட்டது, இல்லாதது சம்பந்தப்பட்டது. எதுக்கு சொல்றேன்னா, நான் அதை இது மாதிரி குறிப்பிட்டு குறிப்பிட்டு ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு ஒன்னு ஒன்னுத்துலயும் வந்து தூய பார்வை எது, புரியுதுங்களா? சொரூப பார்வை எது, சொரூப இருப்பு எது, உணர்ச்சி ஏற்றப்பட்ட நான்பாவம் எது அப்படின்றது துல்லியமாக உணரப்பட்டுக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில தான் நீங்க உணர்வீங்க, வாழ்க்கையை தவிர்த்து அந்நியமா உணர முடியுமா? பிரபஞ்சத்தோட சேர்த்து தனி மனிதனும் உயிர் பிரஜையே அற்று, உயிர் தானுங்க பிரதானம். அந்த நனவு நிலை வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம்? உயிரை ஆராட்டி எடுத்த பிறவிய ஜென்மத்தை ரொம்ப கொண்டாடி நிறைய அறுவை பெருமைகளை சேர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இல்ல, அடிப்படையில் தனியாக ஒரு எழுச்சி கூட இல்லாததுதான் வந்து சொரூபம். ஒரு எழுச்சி கூட கிடையாது, ஒரு அசைவு கிடையாது. ஆனால் உண்மை சத்தியம் மெய்ப்பொருள் உள்ளது, அல்லது உள்ள உணர்வு உள்ளதோ, உள்ள உணர்வுன்னு என்ன? இருக்கும் உணர்வுன்னு தனியா ஏதானு வந்து நான் இருக்கிறேன், தனியான நானுடைய இருப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறார். முதல் செய்ய உள்ளே உள்ளது எது இருக்கோ அது இருக்குப்பா. எப்படி இருக்கு? தூக்கத்துல நீ எல்லாம் இல்லாம இருந்தது இல்ல, தான் தானாக இருந்தது. இவரு தானே வந்துட்டு போறவர், எதுக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து ஞான பொருள்னு ஒரு பொருள்,
அது ஏன் அஞ்ஞானம் ஆபரணம் விக்ஷேபம்னு மூணு தத்துவங்கள் விவகாரமா வந்து மறைக்கணும். ஏன்னா அதனுடைய சக்தியானது அப்படி இருக்கிறது. அந்த சக்தியில வந்து ஒரு நெருப்பு பிழம்பு தத்தாய பண்டம்னுவாங்க, ஒரு ஒரு நெருப்பு ஒரு ஒரு இரும்பு ராடு, பெரிய இரும்பு ராடு, நல்ல ஒரு 2 அடி 3 அடி டயா இருக்கிற ஒரு பெரிய ராடு இருக்கு, பூரா நெருப்பு ஏற்றப்பட்டு அப்படியே தக தக தகதான் இரும்புக்கே, அதாவது நெருப்புக்கே வடிவம் கிடைச்சிருது இல்ல, நெருப்பு ராடு மாதிரி இருக்குல்ல, ஜொலிக்குது இல்ல. அத போல இந்த மாயா பிரபஞ்சம் வந்து உண்மையில் வடிவமற்றது. அதனுடைய சக்தியினால் அதனுடைய ஆன்ம பொருளுடைய சந்நிதியில எழும்பெற மாயா சக்தியினால் அது தத்தாய பிண்டம்னு வாங்க, தபிக்கப்பட்ட ஒரு பிண்டம்னு வாங்க, சூடேற்றப்பட்ட. இங்கே சூடேறுதல்னா என்ன? நுட்பமான உணர்ச்சிகள். கயிற்றுல பாம்பே கிடையாது, ஆனா கண நேரம் வந்து பாம்பு மாதிரியான ஒரு உணர்ச்சி வந்து கயிறு அசைஞ்சு பகீர்னு பயத்தை உண்டு பண்ணுது, பகீர்னு உண்டு பண்ணுது. அத போல வந்து ஒவ்வொரு கணமும் வந்து சுரூபத்தை அறியாததனால், இது வந்து எல்லாருக்கும் கிடையாது, பொதுவான ஞானம் கிடையாது, புரியுங்களா? இது வந்து பக்குவிகளுக்கு விவேகிகளுக்கு. இங்க உண்மை என்ன? உண்மை என்னப்பா? எனக்கு அரை குறை வேக அரை வேக்காட்டு உண்மை எல்லாம் வேண்டாம், இன்ஸ்டால்மெண்ட்ல எல்லாம் வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா உண்மை ஸ்டேஜஸ் ஸ்டே. என்ன உண்மை? அடிப்படையில் உண்மை என்ன? அடிப்படையில் என்ன? ஏன்னா அடிப்படையான உண்மையை நோக்கி நாம் திரும்பாவிட்டால் இதை விட வாழ்க்கையை விட கொடூரமாயிடுறது. இடைப்பட்ட நிலைகள், புரியுதுங்களா? என்ன வாழ்க்கை வந்து கம்ப்ளீட் மறைப்பு. வாழ்க்கைன்னு சொல்ல வாழறவன் வந்து உணர்ச்சிகளால் மறைக்கப்பட்டு எண்ண ஓட்டங்களில் உழன்று கொண்டு அதையே சத்தியமாக்கி கொண்டு அதையே திருப்பி திருப்பி அனுபவித்துக் கொண்டு அவன் அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றான். அங்க வந்து இல்லாத இடத்துல வந்து மகிழ்ச்சி இருக்கு, சந்தோஷம் இருக்குன்ற மாதிரிலாம் சந்தோஷத்தை சந்தோஷம் நினைச்சுக்கிறான். அதுக்கு ஆப்போசிட்டா துக்கத்தை தவிர்க்க கிளம்புகின்றான். கிளம்புற அந்த பிரயத்தனமே முயற்சியே பயனற்றது. ஏன்னா அவனே இல்லை, அவன் தான் மறைப்பேன். மீதி மதங்கள் எல்லா சித்தாந்தங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜஸ்ல எழுந்தவன் கிட்டேயே ஏதோ சொல்யூஷன் இருக்குன்னு, புரியுதுங்களா? ஆதகனே ஏதோ ஒரு சொல்யூஷன் அவனுக்கு இருக்கு, அவன் கண்டுபிடிச்சிட முடியும். அது இந்த உலகத்திலயும் இருக்கு, சில கொள்கைகள்ல இருக்கு. மதங்கள்னா என்ன? ஆக்சுவலா மதங்கள்னா கருத்துக்கள் தானே, ஒரு வழிமுறையை அனுசரித்து உண்டாக்கப்பட்ட சித்தாந்தங்கள் தானே அந்த மதங்களுடைய கொள்கைகளா இருக்கு. ஆழ்ந்த உலகத்துக்கு என்ன மதம்? அதனாலதான் முதல் பாட்டிலே நீங்க பாத்தீங்கன்னா, மும்முதலே எம்மதமும் உட்கொள்ளும் ஓர் முதலே. மும்முதல், மூன்று முதல்கள். ஃபர்ஸ்ட் ஆளு, உயிரா இருந்திருக்கிற மனிதன். அப்புறம் கடவுள்னு ஏதோ அவனுடைய கற்பனை, கரெக்டுங்களா? அவன் பிறந்ததுல இருந்து காலங்காலமா அவன் ஏதோ ஒரு குடும்பத்துல பிறக்கிறான். பிறந்தவங்க நீ இந்த மதத்தை சேர்ந்தவன், அந்த மதத்தை சேர்ந்தவன், நம்ம இப்படி குலதெய்வத்தை வழிபடுறோம், இதை வழிபடுறோம், அதை வழிபடுறோம், இந்த மாதிரியான சித்தாந்தங்கள் வழிமுறைகள் இருக்கு அப்படின்ற உடனே கடவுள் நம்பிக்கை. அப்புறம் இந்த கடவுள் நம்பிக்கையும் இவனும் எங்க இருக்கு? உலகத்துல, பிரபஞ்சம். சோ இந்த மூன்று முதல்கள் இல்லாத, இந்த அடிப்படைகள் இல்லாத எந்த ஒரு மதமும் இங்க இல்லை. இப்படிதான் ஆரம்பிக்கிறார். ரொம்ப காமன சகஜமா ஆரம்பிக்கிறார். ஆனா டேக் ஆஃப் பாத்தீங்கன்னா லைட்டா இருக்கு. பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டெல்லார் கேலாக்சியை தாண்டி போயிடுறாரு யார்? ரமண மகரிஷி. அடுத்த ஸ்டெப்பு, மும்முதலை எம்மதமும் முற்கொள்ளும் ஓர் முதலே மும்முதலாய் நிற்கும் என்று. இப்படி மும்முதல்களை அடிப்படையாக கொண்ட எல்லா மதமும் அப்படிதான் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இவைகள் எல்லாம் எதை நோக்கி ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு? ஓர் முதலாய் ஏதோ ஒண்ணு இருக்கு. இந்த மூணுக்கும் கூட ஒரு முதல் ஒன்று இருக்கிறது. ஒண்ணு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு துவைத்த மதமே இருக்கு. கிறிஸ்டியானிட்டி துவைத்த மதமே. என்னைக்கும் இவர்கள் வந்து பாவப்பட்டவர்கள். அது வந்து பெரிய பொருள். கர்த்தர் நம்மள்தல இவர் கர்த்தனது ஆணையால்னுவார். கர்மம் பயன் தரல் கர்த்தனது ஆணையால், கர்மம் கடவுளோ உந்தி பெறன்னுவார். இவர் சொல்ற கர்த்தன் என்ன? பெரிய ஆன்ம பொருள், ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்க தான் தானாக இருக்கின்ற பொருள். அதனுடைய சந்நிதியில தான் இங்க வந்து எல்லாமுமே வெளிச்சம் பெறுகிறது, உயிர் பெறுகிறது. ஜடமா இருக்கட்டும், உயிரா இருக்கட்டும், காலமா இருக்கட்டும், தேசமா இருக்கட்டும், தனித்துவமா, ஒரு ஆட்டம்ல இருந்து சகலத்துக்கும் தனி இருப்பு கிடையாது. தனி இருப்பு ஆட்டமுக்கே கிடையாதுங்க. இது என்னங்க எப்பேற்பட்ட விஞ்ஞானமா இருக்கு பாருங்க. மதம், மதத்துல வந்து யாரோ ஒரு தெய்வம் தோன்றி இருக்கிறார், அவர் சித்த புருஷரா தோன்றி இருக்கிறார், அவரை முன்னாடி நிக்க வச்சவங்களா
பணம் கெட்டிருக்காங்க, இன்னொரு மதம் வேற ஒரு விதமா சொல்லுது, இன்னொரு மதம் ஒன்று சொல்லுது, 1008 விதங்கள்ல கரெக்டா. எல்லாம் கருத்துக்கள் தானே, எல்லாம் கருத்துக்கள் தானேங்க. கருத்துக்கள்ல நடக்க விடுறாங்கல்ல, கருத்துக்கள் யாருக்குன்னு கேட்கிறாரு அவர். எடுத்த உடனே மும்முதலாய் நிற்கும் என்று மும்முதலும் என்னல் அகங்காரம் இருக்குமட்டே யான் கெட்டு தன்னிலையில் நெற்றல் தலை அப்படின்றார். இதெல்லாமே யாருக்குப்பா? ஃபர்ஸ்ட் நான் இன்னும் ஏதோ ஒரு தன்மை எழுந்துட்டாதானப்பா, நானு கடவுள் உலகம் சித்தாந்தம் கொள்கை துதித்தல் வணங்குதல் யோக பயிற்சி செய்தல் கடவுளை தேடுதல். கடவுளை தேடுபவன் யார்? அகங்காரம் தானே. உலகத்தில் கடவுளை தேடுபவன் யார்? உலகம் என்பது என்ன? யாருக்கு உலகம்? அவனுக்கு தானே. எழுந்த அகங்காரிக்கு தானே, எழுந்த அகங்காரிக்கு தானே உலகம். இதுல எப்படி போய் முடியறதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, உணர்ந்த குரு இருக்கணும், உங்ககிட்ட லட்சோப லட்சம் மடங்கு வந்து சரணாகதி சரணாகதி சரணாகதி. எனக்கு வேண்டியது உண்மை, எனக்கு வேண்டியது உண்மை. நீங்களே உண்மைதான், அதைதான் உணர்ந்தவர் உணர்த்த போறாரு. உண்மை சொரூபமே தான். இது எல்லாமுமே அகங்காரத்தால் கட்டப்பட்ட சூப்பர்ஃபிஷியல் பேஸ்லெஸ் சப்போர்ட்லெஸ் ஸ்ட்ரக்சர். தனக்கென்று ஒரு காரணம் இல்லாத, தான் எதையும் சாராத பெரிய பொருள் தான் ஆன்ம பொருள். அந்த உறக்கத்துக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அது வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அதுல தான் வந்து இறப்புன்றதும் அதனுடைய வேற ஒரு ஷேடு. உடம்பு இல்லாத இறப்பு, உடம்பு போயிடுது, அதே மாதிரிதான் போக போறோம். தூக்கம் மாதிரி தான் போக போறோம். அங்கேயும் எண்ணம் கிடையாது, இறப்புலயும் எண்ணம் கிடையாது, மரணிச்ச பிறகு எண்ணம் எண்ணம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் படம் ஆனார மாதிரி ஆனாக போகுது. அப்புறம் வந்து எந்த ஒரு பர்டிகுலர் தாட்டு தான் வரணும் இல்லை, எப்படி வேணா கிளைமேட்டை மாத்திக்கிட்டே இருக்கும். அது உள்ள நம்ம இப்போ இருக்கும் பொழுதே நம்ம கிட்ட சங்கமிச்சு இருக்கிறவங்க எல்லாரும் சங்கமிச்சிருக்காங்க. கம்ப்ளீட்டா மனித சமுதாயமே நம்ம கிட்ட நம்மளுடைய தாட்ல வந்து சங்கமிக்குது. அதுல நம்ம தனித்துவத்தை இந்த உடம்பு அளவா குறுக்கிக்கிறதுனால நம்ம குறுகிறோங்க. எண்ணுதல் மூலமா குறுகிறோம். நீங்க சதா இருக்க வேண்டிய பாவம் வந்து உள்ளுக்குள்ள எண்ணுதல், எண்ணம் 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 வந்து அதற்கு அடிப்படையா உணர்ச்சி இருக்குன்றத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா உணர்ச்சி இல்லாம எண்ணம் இருக்க முடியாது. ஒரு 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 காணுதல் இல்லாம வந்து அதை பத்தி ஒரு எண்ணம் வராது. ஒரு பொருளை பத்தி எண்ணம் ஒரு நினைப்பு வந்தாலும் சரி, ஒரு மனிதரை பத்தி, ஒரு உறவை பத்தி, ஒரு குணத்தை பத்தி, எதை பத்தி எண்ணம் வந்தாலும் அதற்கு அடிப்படையில் இருப்பது நான் என்னும் பாவம் உணர்ச்சி மயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பாஸ்ட் அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குழந்தை வந்து 2 வயசு குழந்தை அந்த க்ஷணம் எழுந்திருந்ததுன்னா வெறும் உடம்பா எழுந்து உட்காந்துருக்கு, உடம்பா எழுந்து உட்காந்துருக்கோன்னு கூட தெரியாது. அது பேரே இன்னும் உள்ள போயிருக்காது. அதுக்கு ஏதாவது சுரேஷ்னு பேர் வச்சிருப்பீங்க, உள்ளேயே போயிருக்காது. ஒன்னும் உள்ள போயிருக்காது. ஆணுன்னு தெரியாது, பெண்ணுன்னு தெரியாது. ஒரு ஒரு உயிரினம். நம்ம வந்து இங்க சமுதாயம் வந்து சமுதாயம் கொண்டு வந்ததுல இருந்து நம்ம வந்து சமுதாயத்தை எதிர்க்கல, எதுவும் பண்ணல. சமுதாயம் ஒரு கண்ணை கட்டி காட்டுல விடப்பட்ட ஒரு காடு மாதிரி காட்டுல மாட்டிக்கிட்டு இருக்கு. அதோட நம்மளுக்கு விவகாரமே இல்லை. நம்மளுக்கு வந்து இங்க உண்மை என்ன? நம் உண்மைதான் எல்லாத்தினோட உண்மையாக்க முடியும். கரெக்டா. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். என்னை பார்த்தா போற நான் உலகத்துல 770 கோடி மக்களையும் பார்த்து விடுகின்றேன். உண்மை உணரப்பட்டது, நான் உணர்ந்தா போறோம். சகலமான பேர்களும் உணர்த்தி வைக்க முடியும், உணர்த்தி வைக்க முடியும். ஏன்னா சொரூபம் வந்து ஆழ்ந்த உறக்கமா இருக்கு. தனி மனிதனா கூட அது இல்லை, அது வந்து ஞானமயமாகவே ஒருவன் மிளர்கின்றான். இப்ப வந்து நம்ம இதுதான்.